கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை சொந்தங்களே, என் நெஞ்சம் நிறைந்த பந்தங்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய அற்புதமான சங்கடகர சதுர்த்தி நிதி. இந்த நாளில் விநாயகரை வழிபட்டா நம்ம வாழ்க்கையுடைய சங்கடங்களை எல்லாம் நீக்கி கொடுத்துருவார். அவ்வளவு அற்புதமான நாள். கணபதி ராயன் அவன் இரு காலை பிடித்திடுவோம், குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடுவோம். பாரதி பாடுறார் இல்லையா, அந்த விநாயக பெருமானை இன்னைக்கு வழிபடணும். உங்களுடைய கஷ்டங்களை இன்னைக்கு விநாயகர்த்த முறைகளெல்லாம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுப்பார். அற்புதமான நாள் இது. நம்மளுடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி 2024ஆம் வருஷம். தமிழ் வருடத்தில் குரோதி வருஷம். சித்திரை மாதம் 14ஆம் நாள் சனிக்கிழமை. இந்த நாளில் சந்திர பகவான் கேட்ட நட்சத்திரத்துக்கு மேலே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் ராசியில் உட்கார்ந்துருக்காருல, ஒரு ஒளி கிரகம் உட்கார்ந்துருச்சு பாருங்க. அதுவும் பூர்வ புண்ணியாதிபதி பெரிய புண்ணியத்தை கொடுத்துருவாரு. இப்பெல்லாம் தான தர்மம் பண்ணணும் மேஷராசிக்காரங்க. வார்த்தையை சுருக்கணும். இந்த நேரம் பார்த்து தான் வீட்டில் மருமகள்கிட்ட சண்டை போடக்கூடாது, மாமியார்கிட்ட சண்டை போடக்கூடாது. பொறுத்து போக வேண்டிய நாள் இந்த நாள். இங்கே எங்கடா எதிராக பேசுவீங்க, ஏதாவது பிரச்சனை வந்துடும்ங்கிற மாதிரி நேரம். அமைதியாக போயிருங்க. அதே நேரத்தில் ராசியில் சூரியன் பாருங்க. இந்த நேரத்தில் ஆதித்ய ஹிருதயம் சுலோகம் சொல்லி பாருங்க, வெற்றி கிடைக்கும். குரு பகவானை வழிபட்டு பாருங்க, நினைச்சதெல்லாம் நன்மையாக நடக்கும். பண வருமானம் பெருகும். உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. எதிர்பார்க்குற காரியங்கள் அனுகூலமாக முடியும். பயணங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாள். பிஸ்னஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அளவாக பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க 6ஆம் எண்ணையும் மஞ்சள் வண்ணத்தையும் பயன்படுத்திக்கிடுங்க. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு தன வருமானம் பெருகும். குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு செய்தி வரப்போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. எதிர்பார்க்கிற காரியம் அனுகூலமா முடியுது. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி அவங்க போறாங்க. ரொம்ப நல்லா இருப்பாங்க. வருமானம் பெருகவும் செய்யுது. நல்ல வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. கல்யாணம் விஷயத்துக்கு உங்கள் வீட்டில் யாராவது காத்திருந்தாகட்டா, கல்யாணம் கூடி வருது. அந்நிய நாட்டில் முதலீடு பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஒன்று தொடங்கிறதுக்கு சிலர் முயற்சி பண்ண போறீங்க. நிறைய நன்மைகள் காத்திருக்குங்க. அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் 9ஆம் எண்ணையும் பவள வண்ணத்தையும் பயன்படுத்திக்கிடுங்க. மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் போகுது. சந்திரன் யார் சாரத்தில் போறாரு? உங்க ராசிநாதன் சாரத்தில். ராசிநாதன் எங்கேயா உட்காந்துருக்காரு? புதன் பகவான் 10ல இருக்காரு. இன்னைக்கு ஹெல்த்தை பார்த்துக்கிடணும்னு அர்த்தம். வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும். சில பேருக்கு கிழங்கு ஐட்டம் ஒத்துக்கிடாது, ஆனால் உட்காந்து உருளைக்கிழங்கா சாப்பிடுவா. சாப்பிட்டு முன்னால குத்துது பின்னால குத்துதுன்னா வயசாயிருச்சு இல்லையா, கொஞ்சம் உடம்பை பார்க்கணும்ல. அந்த மாதிரி இன்னைக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் கிழங்கு ஐட்டங்களை கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கிடுங்க. அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதுசாக வேலை தேடுறவர்களுக்கு அது சம்மந்தமான ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. சனி பகவானை பாருங்க, 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது ஆஞ்சநேயரை கும்பிடணும். ஆஞ்சநேயரை கும்பிட கும்பிட நிறைய நன்மைகள் நடக்கும். அவரை வழிபடுங்க. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியருக்காக ஏகி, அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அடித்து காப்பாண்டாரு அந்த ராமாயணத்தில். அப்படி ஆஞ்சநேயரை வழிபட வழிபட எல்லா நன்மைகளும் வரும். இந்த நாள் வெளியூர் பயணங்களுக்கு திட்டம் போடலாம், வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். வியாபாரம் நல்லா இருக்கும். உடல் நலத்தை மட்டும் பார்த்துக்கிடுங்க. யார்கிட்டையும் சண்டை சச்சரவு வேணாம். அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு 3ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. சந்தன வண்ணத்தை பயன்படுத்துங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதி யாரு? சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் இன்னைக்கு 5ஆம் இடத்துல நீச்சமா இருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி நாட்கள்ல பொழுதுபோக்கு விஷயத்தில் ஈடுபடுறீங்க வச்சுக்கிடுங்க.
அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் தீய சகவாசம் வந்து சேரும். ஏழுக்குரிய சனி எட்டில் வர உட்கார்ந்துருக்கிறாரு, கொஞ்சம் தேவையில்லாத நட்பு ஒன்று உங்கள்ட்ட சேர்ந்துக்கிட்டு இருக்கு, உங்கள்ட்ட பழகிற ஆள் ஒன்று உங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க, எச்சரிக்கையாக இருந்துருங்க. குறிப்பாக இளைஞர்களை நான் சொல்கிறேன், தவறான ஒரு தொடர்பு இருக்கு பாருங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க. சில பேரை வெட்டி விட்டுறணும், விலக்கி விடணும் அல்லது வெட்டி விட்டுறணும், அதுதான் உங்களுக்கு நல்லது. ஒதுக்கி விட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வருமானம் நல்லா கூடும், நல்ல உழைக்கிறவர்களுக்கு முன்னேற்றம் வரும். ஐயப்பன் வழிபாடு செய்யணும், ஐயப்பன் வழிபாடு செய்யணும், நன்மையை கொடுக்கும். இது உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, நல்ல பொருளாதார நிலை உயரும். குருவுடைய வீட்டிலெல்லாம் உட்கார்ந்துருக்காரு உங்கள் யோகாதிபதி, அதனால உங்களுக்கு நிறைய யோகம் கிடைக்க போகுது, நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது. கடகராசிக்காரங்களுக்கு செவ்வாய் அவ்வளோ யோகத்தை கொடுப்பாரு, அதனால உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அதுக்கான மருத்துவ ஆலோசனை எடுப்பீங்க, வெற்றிகரமாக இருக்கும். வியாபாரம் நல்லா இருக்குங்க, புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோகமெல்லாம் பெருகுது, அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் பவள வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கழுத்தில் பிரச்சனை, மூட்டு எலும்புகளில் பிரச்சனை, உடல் நலத்தில் சில கோளாறுலாம் இருக்குது, பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிடணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்தது ஒரு யோகம். சந்திர பகவானை பாருங்க, அவர் இன்னைக்கு நாலாம் இடத்துல நீச்சமாக இருக்கார். சிலருக்கு இடமாற்றம் அமையும், எதிர்பார்க்குற காரியங்கள் அனுகூலமாக முடியும், தந்தை வழி உறவுகள் ஆதரவாக இருப்பாங்க, சகோதரர் ஒருத்தருக்கு உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கும், சிலர் வீடு மாறுவாங்க. இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்களில் கவனமாக போகிறது உங்களுக்கு ரொம்ப அவசியம். பிஸ்னஸ்ஸு ரொம்ப சாதகமாக இருக்குது, நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுக்காக வீட்டிலே உட்காந்துக்கிட்டால் முன்னேறிட முடியுமா? போய் உழைங்க, நல்ல முன்னேறி வர முடியும். சில பேர் இன்றைக்கி பஞ்சநாதன் சொல்லிட்டார் பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரியா அப்படின்னு வீட்டிலேயே காலாட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்களே, அது எப்படி முடியும்? போய் உழைச்சா நம்ம முன்னேறிடலாம், அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் மாணிக்க வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு புதன் தாயா சாமி, புதனை என்னைக்குமே கும்பிடணும். ஓம் கஜதுவஜாய வித்மகே சுகஹஸ்தாய திமகி தன்னோ புத பிரச்சோதயாது சொல்றோமா இல்லையா, புதனை கும்பிடணும். நல்ல கோயிலுக்கு போய் இன்னைக்கு சாமி கும்பிடுறது ரொம்ப அவசியம். பெருமாள் கோயிலுக்கு போகணும், நல்ல பசும் நெய் தீபம் ஏத்தணும். சில பேர் கலப்படமாக உள்ள தீபத்தெல்லாம் ஏற்றி அந்த எண்ணெயை இந்த எண்ணெயெல்லாம் ஏற்றி அவங்களாகவே விளக்கத்துறாரு, அந்த எண்ணெய்க்கு இந்த பலனுங்க, இந்த எண்ணெய்க்கு இந்த பலனுங்க. எந்த எண்ணெயும் ஏற்றினீங்க, ரெண்டு எண்ணையும் கலந்து ஏற்றிட்டோம்ன்றாங்க. அது எப்படி கலந்து ஏற்றி உங்களுக்கு நல்லது நடக்கும்னு எப்படி நம்புறீங்க? இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் போயிடக்கூடாது இல்லையா? நல்ல பசும் நெய் தீபம் ஏற்றுங்க, நல்லது நடக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெருமாள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும். பசுவுக்கு சாப்பிட்றதுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம், பழம் வாங்கி கொடுக்கலாம், நல்லது நடக்கும். பிஸ்னஸில் முன்னேற்றம், நண்பர்களோட உதவி, வெளியூர் பயணம், படிப்பில் முன்னேற்றம், சூப்பராக இருக்குங்க நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் மூணாம் எண்ணையும் வெள்ளை வண்ணத்தையும் பயன்படுத்திக்கிடுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலா ராசிக்காரங்க இன்னைக்கு நிதானமான ஆட்கள், கௌரவம் பார்க்கக்கூடிய ஆட்கள். தன்னுடைய கௌரவத்துக்கு ஒரு இழுக்கு வந்துச்சுன்னா மட்டும் பொறுத்துக்கிட மாட்டாங்க. இது பொறுப்பதில்லை தம்பி, எரிநிழல் கொண்டு வா, கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை சுட்டரிப்போம் நான் பாருங்க மகாபாரதத்தில். அந்த மாதிரி நமக்கு வந்து ஒருத்தர் கெடுதலாக பேசிடக்கூடாது, என் கௌரவத்துக்கு ஒரு குறைவு ஒன்றக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க துளாராசிக்காரங்க. இந்த நாளை பாருங்க, அற்புதமான நாள். சந்திரன் எங்கே இருக்காரு? ரெண்டாம் இடத்துல நீச்சமாக உட்காந்துருக்கிறாரு. அதுக்காக கவலைப்படலாமா? வார்த்தைகளில் கவனமாக இருங்க. ரெண்டில் சந்திரன் நீச்சமா, பேசுகிற பேச்சில் கவனமாக இருங்க. தவறான வார்த்தைகளை பிறர் மனசு புண்படுறாப்புல பேசிடாதீங்க. பொதுவாக அப்படி பேசுகிற ஆட்கள் இல்லை நீங்கள், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்கன்னு சொல்கிறேன். வேலை தேடுற முயற்சி வெற்றி பெறும், கல்யாண விஷயம் சிலருக்கு கூடி வரும், குடும்பத்தில் சந்தோஷம் பெறுகுது, புதுசாக ஆடை ஆபரணம் வாங்குறீங்க, உடல் நலம் சீராகிறதுக்கு தேவையான ஆலோசனைகள் எடுத்துக்கிட்டுறீங்க, உங்கள் திறமை பெருகுது, நல்ல நாள், அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய
எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான பாருங்க நிறைய நன்மைகளை இன்னைக்கு செய்ய போறாரு. ராசிக்குள்ள உட்கார்ந்துருக்கிறாரு சந்திரன், கொஞ்சம் நீச்சமா தான் இருக்காரு, ஆனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய வலிமை இன்னைக்கு உண்டு. மனசுல உள்ள குழப்பம் இல்லாம நீங்க இருந்துக்கணும், கோவப்படாம இருந்துக்கணும். விருச்சிக ராசிக்காரங்க கோவப்படாம இருக்கணும், சில விஷயத்துல கொஞ்சம் கடுமையா இருக்கிறீங்க அப்படி இருந்துக்கிட வேண்டாம். வீட்டுல மாப்பிள்ளை பாக்குறாங்க, எந்த மாப்பிள்ளை வந்தாலும் இது வேணாம் வேணாம்ங்கிறீங்களே, அப்புறம் எந்த மாப்பிள்ளையை தான் கட்டுறது? ஐயா, நம்ம விருப்பப்படுற மாதிரிதான் பொண்ணு அமையணும், நம்ம விருப்பப்படுற மாதிரிதான் மாப்பிள்ளை அமையணும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தா பலர் கல்யாணம் ஆகாமலே இந்த பூமியில போயிருப்பாங்க. ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்கிறாமல் இருக்கணும், ஓரளவுக்கு நாமளும் அனுசரிச்சு போகணும். அப்படி போனா தான திருமண வாழ்க்கை அமையும். இருமணம் ஒரு மனம் ஆகினர் தோழி, இந்த திருமண மக்கள் என்றும் வாழினார்ல கவிஞர். அப்ப என்னைக்கு அந்த ஒரு மனசா நம்ம மாத்தி கிடணும், அது ஒண்ணு இருக்குல்ல, பை பிராக்டிஸ் எதையும் வாழ்க்கையில் அப்படித்தான் கொண்டு போகணும். இப்படித்தான் மாப்பிள்ளை வேணும், இப்படித்தான் பொண்ணு வேணும். காத்திருந்தே சாமியார போயிடுறாங்க பல பேர் வாழ்க்கை முழுக்க, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை கிடைக்காம பொண்ணு கிடைக்காம 40 வயசுல மனசு மாறிக்கிட்டு எப்பங்க கல்யாணம்ங்கிறாங்க. நிறைய ஜாதகங்கள் இப்படி வருது, எங்க இவ்வளவு வயசாச்சு, இல்ல நினைக்கிறாப்புல மாப்பிள்ளை வேணும்னாக நான் கேட்கறது 40 வயசு ஆயிடுச்சு, இப்ப நினைக்கிறாப்புல மாப்பிள்ளை கிடைச்சிருமா? எல்லா காலத்திலையும் பொண்ணு கிடைக்கிறது மாப்பிள்ளை கிடைக்கிறது இல்லை, சில அனுசரிப்புகள் அவசியப்படுது. அனுசரிக்காம யாரும் வாழ முடியறது இல்லை இல்லைங்களா, அதை புரிஞ்சுக்கிடணும். இந்த நாள் உங்களுக்கு கொஞ்சம் பிடிவாதங்களை விட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க, புதுசா வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஹெல்த்தை பார்த்துக்கிடணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஐயா உடல்நலத்தை பாருங்கன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் பாருங்க, டாக்டரை பாருங்க, ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கிடுங்க, இதெல்லாம் நல்லது. இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது கூட நல்லது. ஐயா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் மஞ்சள் வண்ணம். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு விபரீத ராஜயோகம் நடக்குது இல்ல, அட்டமாதிபதி 12 இடத்துல உட்கார்ந்துருக்காரு, விபரீத ராஜயோகம். ஒரு கெட்ட செயல், கெட்ட விளைவு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, நல்ல விளைவு ஏற்பட்டு போயிடும். உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனை திசை திரும்பி போயிடும். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, வருமானம் பெருகும், புது வேலை வாய்ப்பு கிடைக்கும். மனசு வருத்தப்பட்டுக்கிட்டே புது வேலையை பார்த்து போவீங்க, ஆனா புது வேலை நல்ல வேலையா இருக்கும், உங்க வாழ்க்கையை உயர்த்திடும். இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரங்க சுந்தரகாண்டம் படிக்கணும், ராமாயணத்தில் இருக்கு சுந்தரகாண்டம், எங்கன்னு போய் தேடாதீங்க, சுந்தரகாண்டத்தை படிக்க சொன்னார் பக்கத்து வீட்டில் போய் பார்க்காதீங்க, சுந்தரகாண்டம் ராமாயணத்தில் இருக்கு, அதை எடுத்து படிங்க. ஆஞ்சநேயரை பத்தி படிங்க, அவர் மிகப்பெரிய அழகன் ஆஞ்சநேயர், நீங்க சுந்தரகாண்டம் படிச்சுக்கன்னா பிடிச்சிக்கிடுவீங்க. யார் சுந்தரன் தெரியுமா? ஆஞ்சநேயர் தான் சுந்தரன், அவன்தான் அழகன், அவனை பற்றி படிங்க. சுந்தரகாண்டம் படிச்சிங்கன்னா பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுரும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. பிள்ளை பேரில் இருக்கிறவங்க சுந்தரகாண்டம் அவசியம் படிக்கணும். அதே மாதிரி வேலை தேடுறவங்க சுந்தரகாண்டம் படிக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க சுந்தரகாண்டம் படித்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படுது. நான் பல பேருக்கு சொல்லி பார்த்துருக்கேன், பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்குதுயாங்கிறாங்க. அப்படி செய்து பாருங்க, தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல நாள் இந்த நாள், எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும், அதிர்ஷ்டங்கள் பெருக. 2 எண்ணை பயன்படுத்துங்க, நீல வண்ணத்தை பயன்படுத்திக்கிடுங்க. மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு 7க்குரிய சந்திரன் 11ல் உட்கார்ந்துருக்காரு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதுசாக வீடு வாங்கணுங்கிற எண்ணம் வரும், புதுசாக ஒரு ஃப்ளாட் வாங்கிடுவோம், அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு வீடு வாங்கிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் பெருகும். வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும், உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடுவீங்க, உங்க கம்யூனிகேஷன் வெற்றி பெறும், எதிர்பார்க்கிற வருமானம் வரும். நீங்க நடத்தக்கூடிய நிறுவனங்களில் பணியாளர்கள் கொஞ்சம் மனக்குமுறலோடு இருப்பாங்க, அவர்களை பார்த்து என்ன குறைன்னு கேட்டு நிவர்த்தி பண்ணி விட்டுருங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு சொல்றாங்கல்ல, அவங்க படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மருத்துவ உதவியை பண்ணி விடுங்க. பெரிய கம்பெனி நடத்துறீங்க, நிறைய பேர் உங்கள்ட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்னா திருப்தியா அவங்களோட வாழ்க்கையை கொண்டீங்க, அவங்க குடும்பத்து பிள்ளைகளை படிக்க வைங்கய்யா, அதுதான் முக்கியம், நாங்கள் தான் சம்பளம் கொடுக்குறோம் இல்லையா, அப்புறம் என்னத்துக்கு அப்படின்னு கேட்காதீங்க. சம்பளம் கொடுக்கறது 3 வேளை சோறுக்கு தான் அது பயன்படும். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சி பாருங்க, அவங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இது நல்ல நாள், கல்யாணம் போன்ற செய்தி கூடி வரும்,
புது வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதிர்ஷ்டங்கள் பெருக. இரண்டாம் எண்ணையும் நீல வண்ணத்தையும் பயன்படுத்திக்கிடுங்க. கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு தினம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும். புதுசாக வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் சில பேர் சேர்ந்த வேலையில் கூட எனக்கு திருப்தி இல்லையா, அது என்னையா வேலை, வேற வேலை கிடைச்சா நான் மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிடுவீங்க. சில பேர் முனைகிட்டே வேலையில் போய் சேருவீங்க, அப்படிப்பட்ட அமைப்பும் தெரியுது. அதே நேரத்தில் இந்த மாதிரி காலகட்டங்களில் ஆஞ்சநேயரை வழிபடணும். ஆஞ்சநேயர் வழிபாடு, முருகன் வழிபாடு, கருப்பசாமி வழிபாடு, கருப்பசாமியை கும்பிட்றவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. இப்போ கும்பராசிக்காரங்க கடுமையான கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கருப்பசாமிக்கு போய் கற்பூரம் ஏற்றி கும்பிட்டு பாருங்க, மிகப்பெரிய வெற்றிகள் வரும். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்ன, அப்படி கும்பராசிக்காரங்க பிறருக்கு பயனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துருவீங்க. பிள்ளைகள் முன்னேற்றம் நல்லா இருக்கு, சொத்து வாங்குற யோகம் பெருகுது, அக்கம் பக்கங்களில் சில நெருக்கடிகள் உங்களுக்கு இப்போ இருக்கு, குடும்பத்துக்குள்ளேயே ஒரு நெருக்கடி இருக்கு, பொறுத்து போனவங்க நல்லா இருப்பீங்க, அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் மரகத வண்ணம். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு சந்தோஷமான நாளுங்க இந்த நாள். 5 சந்திரன் 9 இடத்துல உட்கார்ந்தாரு பாருங்க, ஒரு திரிகோணஸ்தானாதிபதி இன்னொரு திரிகோணஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது, 9 செவ்வாய் ராசியில் உட்கார்ந்துருக்கிறது. பூர்வீக சொத்து வந்து சேரும், மூதாதையர் சொத்து வந்து சேரும், சகோதரர்கள் அவர்களால் ஒரு பதட்டம் உங்களுக்கு இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் கிடைக்கும், எதிர்பார்க்கிற நன்மைகள் கூடி வரும், சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட செய்திகள் வரும், மனமகிழ்ச்சியான நாள் தாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்க்கிற லாபம் கூடி வருமே, அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் முத்து வண்ணம். அன்பர்களே, இந்த பதிவில் தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். ஐயா, நீங்கள் ஜோதிட ஆலோசனை சொல்லுவீங்களா அப்படின்னு உங்களுக்கு நாடுறவங்களுக்கு ஜோதிட ஆலோசனை சொல்லுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி அட்வைஸ் வேணும், சுப முகூர்த்தம் குறிக்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் சரி, எங்களை நேர்லையும் சந்தித்து நீங்கள் ஆலோசனை பெறலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. நேரில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. முறைப்படியான முன்னனுமதி பெற்று நேர்லேயோ அலைபேசி வழியாகவோ எங்களை ஆலோசனைகளை பெறலாம். நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது எங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க எங்கேஜாக இருந்தாங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் எனக்கு வந்து அதில் உங்கள் பேரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊர் பேரையும் குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் அலுவலகத்திலேருந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.